அனைவருக்கும் வணக்கம். நான் முன்ன கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இல்லாம இப்ப ரீசெண்டா நடந்த த பி வேர்ட் அப்படின்ற ஒரு இவெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து இங்கிலீஷ்ல இருந்ததால இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இதை கொஞ்சம் ஃபன்னாவே ஆரம்பிச்சிருவோம். இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்விட்டர் சிஓனா ஆட்டு தாடி ஜாக்கு, ஆர்க் இன்வெஸ்டோட சிஓன கேத்தி அக்கா, டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸோட சிஓன டாச் ஃபாதர் இலான் மஸ்க், அண்ட் ஃபைனலா நம்ம பவுச்சிக் பவுன்ட்டு ஒரு யூடியூப் ஹோஸ்ட், இவங்க நாலு பேரை சேர்ந்து மீட்டிங் ஆரம்பிக்க நம்ம மக்கள் எல்லாம் வீடியோ கமெண்ட்ல அடிச்சு பிரிக்க கிரிப்டோ கம்யூனிட்டியா அதிர ஆரம்பிச்சது. இவங்க பேசுற இங்கிலீஷ் நம்ம மக்களுக்கு புரியாம, மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகும்னு தெரியாம, மனோப்ரோ இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லுங்கன்னு எனக்கு டெலிகிராம்ல டிஎம்மா குவிஞ்சுது. இதை தொடர்ந்து நான் பல ட்வீட்டுகளை போட அதுக்கு பல லைக்ஸ் அண்ட் ரீட்வீட்டுகள் வர ட்விட்டரே தீயா இருந்துச்சு. ஆரம்பத்துல ஷார்ட் எல்லாம் லிக்விடேட் ஆக, லாங் எல்லாம் அடிச்சு பிரிச்சுட்டு போக, லாங் ட்ரேடர்ஸ் கண்ணுல ஆனந்த கண்ணீரா வந்துச்சு. இப்படி தாங்க இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்க, ஃபன்னா பாத்துங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் நார்மலா ஸ்லோவாவே போவாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே போச்சு இவங்க பேசினது. ஸோ அவங்க பேசிட்டே இருக்கும்போது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் எடுத்து நான் வந்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லைனாவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து லைக் அண்ட் ரீட்வீட்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க, ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். பட் இது வந்து டீட்டெயில்டா பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கலாம் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து லைக் ரன்னிங்ல டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரன்னிங் நோட்ஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சேன் இங்கே பாருங்க. ஏன்னா எனக்கு ஆக்சுவல் டைப் ரைட்டிங் தெரியும், ஸோ அதனால வந்து வேகமாக டைப் பண்ணுவேன் நான். ஸோ அவங்க பேச கட கட கடன் அடிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு இதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் தான் எடுத்து ட்விட்டரில் போட்டது. ஸோ இதுலேருந்து இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அதாவது நான் டைப் பண்ணதுலேருந்து இப்போ ரிஃபைன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம், பிகாஸ் இதெல்லாம் தான் முக்கியமாக பேசுனது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, மீட்டிங் ஆரம்பித்தோடனே இலான் மஸ்க் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு. அந்த டிஷர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் அந்த டிஷர்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் போட்டிருந்தாரு. அதாவது ஆதி காலத்துல வந்து மனுஷர் இருந்தப்ப இந்த பண்ண மாற்று முறை பண்ணது, அதுக்கப்புறமா வந்து தங்கத்தை வச்சு பண்ணது, அதுக்கப்புறமா வந்து நாணயங்கள் வச்சு பண்ணது, அப்புறமா வந்து கார்டு யூஸ் பண்றது, இப்போ லேட்டஸ்டா பிட்காயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எவல்யூஷன்லாம் இப்போதான் வந்து மனுஷன் கரெக்டான கரன்சி வந்து யூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷர்ட்டை தான் வந்து இலான் மஸ்க் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து இலான் மஸ்க் கிட்ட கேட்குறாங்க, லைக் உங்களுக்கு ஏன் வந்து பிட்காயின் பிடிச்சிருக்கு, ஏன் வந்து நீங்கள் பிட்காயினை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, பிட்காயின் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுதுங்க, அது வந்து ஸ்கார்ஸாக இருக்குது, அதாவது வந்து நிறைய கிடையாது, ஃபிக்ஸ்டு சப்ளை தான். ஸோ அதனால் வந்து அது வந்து லைக் ஸ்கார்ஸு, அண்ட் தென் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது. டீசென்ட்ரலைஸ் இன் சென்ஸ் வந்து யாருமே ஒருத்தர் சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணல. ஸோ மக்களால் எல்லாரும் மக்களாலையும் வந்து ரன் பண்ணப்படுது, ஒருத்தர் நினச்சா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் நோபடி கேன் ஹேக் இட், யாமா பிட்காயின் நெட்ஒர்க்கை ஹேக் பண்ண முடியாது. 50% மேலே ஹாஷ் ரேட் எடுத்து தான் லைக் ட்ரான்சாக்ஷன் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும், பட் ஸ்டில் அது பாசிபிள் கிடையாது இன்றைக்கி. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் லெட்ஜர், ஏன்னா பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் வந்து எல்லாருமே பார்க்க முடியும். அண்ட் எரர் வந்து கிடையாது, இப்போ மணி சிஸ்டத்தில் இருக்க எரர் வந்து பிட்காயினில் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் சப்போர்ட் பண்ணுற நம்பர் சொன்னார். அண்ட் ஆல்சோ என்ன சொன்னார், ஐம் எ ஜென்ரல் சப்போர்ட்டர் ஆஃப் பிட்காயின், நான் பிட்காயினுக்கு எப்பவுமே சப்போர்ட்டு தான், அண்ட் கிரிப்டோ கரன்சி ஐடியாவும் நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த ஐடியா ஆஃப் மொத்த கிரிப்டோ கரன்சிஸுமே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது, மக்கள் கையில் அந்த பவர் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இதுதாங்க, நானே கொஞ்சம் அதிர்ந்த விஷயத்த தான் என்னென்னா, நான் வந்து ஐ ஓன் பிட்காயின், லைக் நான் பிட்காயின் வச்சுருக்கேன், இத்தேரியம் அண்ட் டாச் காயினும் வந்து வச்சுருக்கேன், ஆனால் என்கிட்ட வந்து எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அரே ஏமிரா இது பித்தலாட்டம். கைஸ் நான் சொன்னதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இலான் மஸ்க் இஸ் ஏ ப்ராப்பர் வால் ஸ்ட்ரீட் கை. நமக்கு இதுக்கு முன்னே வந்து இலான் மஸ்க் வந்து எங்கிட்ட எல்லாம் பிட்காயின் எல்லாம் கிடையாது, வெறும் டெஸ்லா மட்டும் தானே வாங்கி வச்சிருக்கு அப்படின்னாங்க. இப்போ பாருங்க தலைவர் வந்து வளரிட்டாரு, என்னன்னா எங்கிட்ட பிட்காயின் இருக்கு, இத்தேரியம் இருக்கு, டாச் காயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் கை சொன்னேன் நான், ஏன்னா இவ்வளோ பவர் இருக்கு, இவ்வளோ இருக்குன்னா ஓப்பனாக தெரியுது. லைக் இவங்க வந்து 20K 25K வாங்கிட்டு 60K டம்ப் பண்ணியிருக்காங்க. அதனால நான் வந்து 60K வரும்போது இவர் பாசிட்டிவ் ட்வீட் போடும்போது தெரிஞ்சு போச்சு எனக்கு, ரைட்டு தலைவர் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு வித்துக்கிட்டு இருக்காரு, வாங்கலாம் கிடையாது, மேபி டெஸ்ட்லாம் வாங்கியிருக்கலாம், பட் இவர் பர்சனலாக வாங்கின பிட்காயின் அதிகமாக இருக்கும் மேபி. ஸோ வந்து இப்படி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்குனா ஒரு நாள் வந்து இது வெளியில் தெரியும்னு நினச்சேன், கரெக்டாக இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருச்சு. பட் ஓகே தாங்க, ப்ராப்பர் வால் ஸ்ட்ரீட்டு வால் ஸ்ட்ரீட் காய்கிட்ட நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கறது, அது வந்து கொஞ்சம் ஓப்பனாக பண்ணிட்டாரு, பட் யாரும் எதுவுமே வந்து கண்ண முடியாது, பிகாஸ் அவர் பவர் இருந்துச்சு, ட்வீட் போட்டார், மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு.
ஸோ ஏங்க அடுத்த பாயிண்ட் போயிடுவோம். ஸோ எஸ் டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ரெண்டுமே வந்து பிட்காயின் வச்சிருக்கு. ஸோ பிட்காயின் தான் அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இலான் மஸ்க் தான் வந்து இத்தேரியம் அண்ட் டாஜும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்குது. நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, பிகாஸ் கொஞ்ச நாளுக்கு முன் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இலான் மஸ்க் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி, அதாவது பிட்காயின் வந்து இந்த மைனிங் பிரச்சனை இருக்குது, நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணுறதுன்னு வரப்ப நான் சஸ்டைனபிளான காயினில் வந்து தேடுறேன் அப்படின்றப்ப நான் சொன்னேன் கண்டிப்பாக இத்தேரியமாக தான் இருக்கணும். ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் போகுது. ஸோ டெஃபினட்டாக இத்தேரியமாக தான் இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், இத்தேரியம் தான் தலைவர் ஹோல்ட் பண்ணுறது. நம்ம கெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஃபர்தராக மூவ் ஆகும்போது இலான் மஸ்க்கு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து பிட்காயினை நார்மலான டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா மக்கள் அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ நார்மலான ஒரு பிட்காயின் வச்சு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா ஃபீஸ் அதிகம், ஸோ சின்ன சின்ன டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. பட் லேயர் டூ சொல்யூஷன்ஸ் அதாவது லைட்னிங் நெட்ஒர்க்லாம் இருக்குது பிட்காயினில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கப்போ வந்து அது நார்மல் பேமெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு இதுவாகவும் சொன்னார் என்னென்னா, ஐ மைட் பம்ப் அந்த ப்ரைஸு ஆனால் நான் டம்ப் பண்ண மாட்டேன், அதாவது நான் போகிற ட்வீட்டால் வந்து பம்ப் ஆகும் மார்க்கெட்டு ஆனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணி டம்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக போல்வருது. இது நமக்கே தெரியும் வந்து இது பெரிய வந்து உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, லைக் பப்ளிக்கில் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, அதனால இருக்கட்டும். ஸோ ஐ வுட் லைக் டு சி பிட்காயின் டு சக்சீட். பட் இது உண்மை, நான் வந்து பிட்காயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நான் போகிறதால ட்வீட் ஆகி அதை ரியாக்ட் ஆகி மக்கள் வந்து பம்ப் பண்ணுவாங்க தவிர, பட் அதை யூஸ் பண்ணி டம்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்டார்லிங்கோட அந்த நெட்ஒர்க் இருக்கு பாருங்க, ஸ்பேஸ் எக்ஸோடைய ஸ்டார்லிங் நெட்ஒர்க் இருக்கு. இப்போ ஸ்பேஸ் எக்ஸோடைய ஸ்டார்லிங்க் அந்த சேட்டலைட்ஸ் இருக்கு பாருங்க, அதை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி ஒரு இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிடும். ஃபுல்லாக பூமியை சுற்றி ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அதாவது ஜிபிபிஎஸ்ல இருக்க மாதிரி ஸ்பீடு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடை கொடுக்கணும் அப்படின்றது அந்த ஸ்டார்லிங்கோடைய மொத்த ஐடியாவே. ஸோ வந்து இப்போ அது கொஞ்சம் ஆப்ரேஷனில் வர ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு மொத்தம் சேட்டலைட்ஸ் இன்னும் போல, பட் மினிமம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வந்து எல்லா சேட்டலைட்ஸும் இருக்குது. ஸோ அது ஏன் மெயினாக இவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தத்தில் வந்து மேஜராக ட்ரேட் நடக்குதோ லைக் அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து ஒரே டைமில் சிங்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி யார்கிட்ட வந்து இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கோ அவங்களால வந்து குயிக்காக மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எதனா ஹை ஸ்பீடு இருந்தால் காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. இப்போ வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் லீஸ் லைன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பீடாக ஒன்று வரப்ப டெஃபினட்டாக வந்து காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. அதுதான் சொன்னார், ஹையர் பேண்ட்வித்து லோயர் லேட்டன்சி. ஹையர் பேண்ட்வித்னா ஸ்பீட் அதிகமாக கொடுக்கும், அந்த லோயர் லேட்டன்சின்றது வந்து அந்த வர ஸ்பீட் இருக்கு பாருங்க, உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஸ்பீட் இருக்கு பாருங்க, லைக் பிங்குன்னுவாங்க அந்த மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், குவிக்காக வந்து பிங் ஆகும். ஸோ அதை தான் சொன்னார், இதை வந்து நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இந்த பிடிசி இடிஎஸ் அண்ட் டாஜை வந்து நான் வந்து மைனிங்கில் அதாவது ஸ்பேஸ்லேயே வந்து மைனிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்வர்சேஷன் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து பண்ணலாம் நம்ம அனுப்புகிற சேட்டலைட்ஸில் எதனா உணத்தில் வந்து அந்த குட்டியாக ஒரு மைனிங் இதுவை போட்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏன் டாஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறப்போ வந்து அது ஒரு மீம் காயினுங்க, அது எப்படி சொல்கிறது, கிரிப்டோ கரன்சிஸை கலாய்க்கிறதுக்குன்னு க்ரியேட் பண்ண ஒரு காயின் வந்து இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் காயினாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே எனக்கு ஒரு நாட்டம் வந்துச்சுங்க, அதனால நான் வந்து அதை சப்போர்ட் பண்ண அப்படின்னாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இன்றைக்குமே என் வீடியோவில் எதனா டாஜ் பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா, டாஜுக்கு டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் ஐ நோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் கொடுக்கும் ஆனால் எந்த டைமில் கவுத்து விடும்னே தெரியாது. அந்த அதில் போய் மாட்டினீங்க அப்படின்னா வெறியாக ஒரு 40-50% அடி வாங்கி இல்லை 60-70 கூட அடி வாங்குவீங்க பர்சன்டேஜ். ஸோ அதனால் நான் மீம் காயின்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணது கிடையாது. அந்தன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்டுக்கு வந்தாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது பிட்காயின் வந்துங்க நாங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இவர் எல்லாம் சொன்னார். அது ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டராக இருந்துச்சு மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப அது வந்து ஏகப்பட்ட எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது, ரெனியூவபிள் எனர்ஜி கிடையாது. நாங்கள் டெஸ்லாவை கிரியேட் பண்ணி உருவாக்குனதே இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதாவது வந்து இந்த பெட்ரோல் டீசல்லாம் எரிச்சு நம்ம உலகத்தை வந்து சீரழிக்கிறதால நம்ம வந்து நேச்சரான அந்த இது எனர்ஜிலேருந்து ரெனியூவபிளாக மாற்றுறோம். ஸோ அதான் டெஸ்லாவோட கோல். ஆனால் பிட்காயின் எப்படி இருக்கப்ப நாங்கள் எப்படி அதை சப்போர்ட் பண்ணுறது, ஸோ ரெனியூவபிளாக மாறுறோம் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் அதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கவனிக்கணும், ரிப்போர்ட்டர் சொன்னார் இந்த மாதிரி வந்து மைனிங் கம்யூனிட்டி வந்து இப்போ நிறைய ரெனியூவபிள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சோலார் யூஸ் பண்ணுறாங்க, விண்ட் எனர்ஜி வர இதுலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அது சொன்னார் அவர், ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா சோலார் அண்ட் விண்டு இது ரெண்டுமே வந்து டிபெண்ட்ஸ் லைக் கான்ஸ்டன்ட் கிடையாது.
பகலில் தான் உங்களுக்கு சோலார் வரும், நைட்டில் இருட்டாயிடுது இல்லைங்களா, ஸோ அது வேலைக்கு வராது, எப்போவுமே காற்றடிச்சிட்டே இருக்காது. ஸோ அதனால் வந்து விண்ட் எனர்ஜியும் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. அண்ட் அது வந்து 24/7 வந்து ஒரே ஹேஷ் ரேட்டை மெயின்டைன் பண்ண முடியாது, அதை ரெண்டு தான் யூஸ் பண்ணி. ஆனால் ஹைட்ரோ ஜியோ தெர்மல், ஹைட்ரோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாட்டர் டேம்லாம் இருக்குது பாருங்கள், தண்ணி போகிற ஸ்பீடு, அதை வந்து யூஸ் பண்ணுறது. ஜியோ தெர்மல்னால் பூமியில் சில ஏரியாவில் வந்து வெப்பமான இடங்கள் இருக்கும், லைக் தண்ணி கொதிக்கிற மாதிரிலாம் சில இடத்துலலாம் இருக்கும். ஜியோ தெர்மல் எனர்ஜி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறது. அந்த வந்து மாடர்ன் முக்கியமானது தான், மாடர்ன் நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது இப்போ இருக்க மாடர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் ஆகிடுச்சு. நியூக்ளியர் ஃபிஷனை யூஸ் பண்ணி இந்த அணு உலைன்றாங்க பாருங்கள், அது யூஸ் பண்ணி வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் நல்ல எனர்ஜியை. ஸோ அதை வச்சு நம்ம ஆஸ்ட்ராய்டை 24/7 வந்து இது பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஜாக் சொன்னார் இது பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம நார்மல் பவர் பிளான்ட் இருக்கு பாருங்க, நம்ம ஊரில் கன்சியூம் பண்ணிடுறோம், லைக் பத்த மாட்டேங்குது, இதில் மேபி பத்துது. ஆனால் நிறைய கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணி பண்ணுற ரியாக்டர்ஸ் இருக்குது, அது அணு உலைகள் இருக்குது, அதிலிருந்து எக்ஸஸான எனர்ஜி வருது, தேவைக்கும் தாண்டி வருது எலக்ட்ரிசிட்டி. அதை என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க, லைக் எதுவுமே பண்ண முடியாது, ஸ்டோரும் பண்ண முடியாது, வெளியே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இதுவாகிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த வேஸ்டேஜ் ஆகிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே பிட்காயினுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னார். நான் இங்கே கேட்கறதுக்கு எனக்குமே ஒரு கன்வின்சிங்காக சாமாலாம் இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோலாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு ஜாக் வந்து இதை வந்து நோட் பண்ணது, வெளில சொன்னது. அப்புறமா இலான் மஸ்க் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மைனிங் கம்யூனிட்டி வந்து உண்மையாகவே ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டெஸ்லா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் டெஸ்லா வந்து அந்த சோலார் ரூஃப்லாம் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுடைய காரை தவிர்த்து சோலார் பேனல்ஸை வச்சு உங்கள் வீட்டை அப்படியே கூரையை வந்து நீங்கள் சோலார் பேனலாகவே வச்சுக்கலாம், வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப மைனிங் கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக டெஸ்லா வந்து சப்போர்ட் பண்ணுவோம் வந்து அப்படின்ற சொன்னார். அண்ட் ஆல்சோ இந்த கிரிப்டோ கரன்சி ஜென்ரலில் வந்து பேசும்போது என்ன சொன்னார், நீங்கள் ஹோல்டல் பண்ணுறத உங்களுடைய ஹார்டர் வேலெட்டில் ஹோல்டல் பண்ணுங்கள், அதாவது உங்களோட ப்ரைவேட் கீஸை நீங்கள் ஹோன் பண்ணணும், உங்கள் வேலெட் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எப்படின்னா திடீர்னு ஹேக்ல ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலே கிடையாது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்சேஞ்ச் யாரெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே உங்கள் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ கிரிப்டோஸோட மெயின் பாயிண்ட்டே டீசென்ட்ரலைசேஷன் தான். ஸோ ப்ரைவேட் கீஸை நீங்கள் ஓன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ஆர்டர் வேலெட்னு அவர் மென்ஷன் பண்ணல, பட் அவர் சொல்ல வர்றது இதுதான், உங்களுடைய வேலெட்டாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுடைய வேலெட் எது செக்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டர் வேலெட் தான். ஸோ இதுலேயே பெஸ்ட்டு சேஃப் பால், சேஃப் பாலுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் எ ஃபேன் ஆஃப் டெஃபி அப்படின்னாரு. டெஃபின்னு சொல்ல டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் இன்ஃப்ளேஷன்லாம் வருது, எல்லாம் வருது, பட் கிரிப்டோஸுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கிடையாது. லைக் நினச்சா அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே காசு எடுத்துக்க முடியும், பட் கிரிப்டோஸ் அப்படிலாம் பண்ண முடியாது, உங்கள் கையில் இருக்கும் உங்கள் காசு. ஸோ அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ டெஃபி தான் வந்து அதுக்கு ஷார்ட் ஃபார்ம். ஸோ அந்த வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் ஃபன் பார்ட்டு. என்ன சொன்னார், ஜாக் தானே இலான கோத்து விட்டது இந்த இன்டர்வியூவில், ஸோ என் வாயில இருந்தால் வார்த்தை பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு இலான் வந்து ஜாக்கை கோத்து விட்டாரு. சரி நம்ம வந்து பிட்காயினை வந்து நல்லா வந்து இது பண்ணுவோம், லைக் யூசேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஹவ் அபவுட் நீங்கள் உங்கள் ட்விட்டரில் ரெவன்யூ மாடல்லாம் என்ன, நீங்கள் ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுவீங்க, அந்த ஆட்ஸை பிளேஸ் பண்ண எனக்கு இந்த ஆட் இருக்குன்னு கொடுக்கறதுக்கு வரவங்க கிட்ட காசு வாங்கிப்பீங்க, அந்த காசை நீங்கள் பிட்காயினை வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டா போட்டார். ஜாக்கு முடிக்கிறாரு, ஐயோ என்ன இந்த இப்படி போத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சரி ஓகே ஓகேங்க, அது நான் பார்க்குறேன் என்னன்ட்டு, ஏன்னா அதுக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இல்லாமல் விட்றதா இல்லை, இல்லை இல்லை ட்விட்டர் அட்வர்டைஸிங்க்கு போட்டு தான் ஆகணும், சின்ன சின்ன ஆளுங்களாம் சரி பெரிய ஆளுங்க சரி யாராலுமே வந்து இது பே பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்விட்டரில் இதை அலோவ் பண்ண முடியும், ஜாக்கு ட்விட்டரில் அலோவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கோத்து விட்டார் இல்லான்னு. ஜாக்கும் அதுக்கு வந்து வழி இல்லாமல் சரி ஓகேங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்டு பிட்காயினுடைய ஃபியூச்சர் எப்படி பார்க்குறீங்க, இதோட யூசேஜ் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இலான் மஸ்க் புலம்புறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் டெஸ்லாவுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குங்களா, நம்ம ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துருப்போம், பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துருப்போம், நெகட்டிவ் பார்த்துருக்கீங்களா அங்கே யூரோப்பில் இருக்குங்களா. ஸோ அவங்க ஜஸ்ட் காசு வச்சிருக்காங்களாம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகினே போதும், பிகாஸ் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி இருக்கும் பாருங்க. இதில் தான் வந்து சம கானில் இருக்கார் போல இல்லாமல், லைக் ஐம் ரியலி அன்னாய்ட் அன் திஸ் இஸ் இன்சைன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் தென் வந்து இதனால தான் நம்ம வந்து கிரிப்டோஸை யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பிகாஸ் அஃப்கோர்ஸ்
நீங்கள் உங்க உங்க கையில் இருக்க வேலட்லேருந்து யார் காசு எடுக்க முடியும், யாருமே எடுக்க முடியாது. பேங்க் அக்கௌண்ட்னா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலி நான் வந்து லெஜிட்டாக பார்க்குறேன். உண்மையாக இலான் மஸ்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கு கிரிப்டோஸில். இந்த மாதிரியாடா காண்டு பண்ணுறீங்க, சென்ட்ரலைஸ்டாக வச்சுக்கிட்டு அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்னா அதுலேருந்து நீ காசு எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து விஷயம் இருக்கிறதால தான் வந்து இலான் மஸ்க்கு ஓகே கிரிப்டோஸ் எடுத்துகிட்டு வரேன், உங்களை வச்சு நான் செய்கிறேன் இல்லையா பாருங்க, பட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் என் பவர் யூஸ் பண்ணி என் காசு பார்த்துப்பேன், அதை யாரும் கண்டுக்கூடாது. பட் ஓவரால் எனக்கு வந்து கிரிப்டோஸ் பிடிக்கும் அப்படின்றதான் வந்து வியூவை வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக பேசுகிறாங்க லைக் மணி சிஸ்டம், அதாவது வந்து கிரிப்டோ வந்துருச்சு அப்படின்னா அந்த மணி சிஸ்டம்ன்றது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து ரன் ஆகும். பிகாஸ் நார்மல் மணி சிஸ்டத்தில் ஏகப்பட்ட எரர் இருக்குது, நினச்சா வந்து பிரிண்ட் அடிச்சிக்க முடியும், பட் கிரிப்டோஸில் அப்படி பண்ண முடியாது. ஸோ கிரிப்டோஸை வந்து டெஃபரெண்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு நல்லாவே பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசினாங்க. விச் பேசிக்லி ஒரு ஒருத்தர் கையில் அவங்களுக்கு மொத்த கண்ட்ரோல் வரணும், லைக் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க ஃபண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மெயின் பாயிண்ட்டாக வந்து வச்சாங்க. அண்ட் ஆல்சோ ஜாக் அண்ட் கேத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் அவங்களும் வந்து பேசினாங்க. நான் முக்கியமாக இலான் மஸ்க் பாயிண்ட் தான் வந்து கவர் பண்ணேன். ஸோ ஜாக்லாம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி கானாவில் இருக்குது, ஸோ கானாக்கு அனுப்புறதுனா எனக்கு வந்து பியர் டு பியர் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் வந்து கிரிப்டோஸ் அமிச்சுனா ஈஸியாக போகுது, நார்மல் மணி அமிச்சுன்னா ஏகப்பட்ட ஃபீஸ் எடுக்கிறானுங்க நடுவில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து கிரிப்டோஸ் இருக்கிறதால உலகத்தில் அமைதி நிலவும், லைக் உன் காசு பெருசாக என் காசு பெருசாக தானே அடிச்சுக்கிறாங்க அப்படி இல்லாமல் ஒரே காசு லைக் கிரிப்டோஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்க போது கண்டிப்பாக வந்து அமைதின்றது வந்து நிலவும். ஸோ வந்து வெள்ளக்குடி காமிச்சார் கடைசியாக நம்ம ஜாக்கு. அதுக்கப்புறமா நம்ம கேத்தி அவங்க அவங்க பங்குக்கு கொஞ்சம் பாயிண்ட்டுகளை சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து பைனான்ஸில் 7000 BTC ஹேக் ஆச்சு, பட் ஆனால் அந்த பிடிசியை லிக்விடேட் பண்ண முடியாது ஹேக்கர்ஸால், பிகாஸ் எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அந்த அட்ரஸை மானிட்டர் பண்ணுறாங்க, அந்த அட்ரஸ்லேருந்து டெபாசிட் வந்துச்சு அப்படின்னா அப்படியே லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக வந்து இருக்காங்க. ஸோ வந்து இட் இஸ் வெரி நைஸ் அப்படின்ற சொன்னாங்க. அண்ட் தென் வந்து நெட்ஒர்க் எஃபெக்ட் ஆன் கன்வர்ஜென்ஸ், அதாவது வந்து இந்த கிரிப்டோஸ் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிரிப்டோஸ் வந்து லைக் 1980s எப்படி இன்டர்நெட் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ கிரிப்டோஸ் இருக்குது, ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது, போக 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 இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மீட்டிங்கை வந்து முடித்தாங்க. ஆனாங்க மீட்டிங் நடக்கும்போது ஒரு கூத்துலாம் நடந்துச்சு கமெண்டில், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவா புரியல தமிழில் பேசுங்க அப்படின்றது, அதுக்கப்புறமா இலான் மஸ்க் கிட்ட போயிட்டு வலிமை அப்டேட் கேட்கறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அல்டிமேட்டாக ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்ன பண்ணுச்சு கேத்தி சிங்கிளான்னு கேட்கறது, இதுக்கு மேலே ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்த அதிரடி அடையார் மதன் ஓபி சரவடி கைஸ்ன்னு சொல்லிட்டு மதன் ஓபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணது, இவ்வளவும் நடந்துச்சுங்க கமெண்ட்ல. இதுதாங்க ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நடந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோ ஒரு வீடியோமே வந்து எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதோடைய ஒரு அப்ரிஷியேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணுற ஒரு வீடியோவுக்கு லைக் போடுங்க. அண்ட் என் சேனலாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிப்டோ தமிழ் சேனல் வந்து நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்குங்க, ரொம்ப 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 வேல்யூபிளான இன்சைட்லாம் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவரையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ பாருங்கள், பிகாஸ் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் உட்காந்து எஃபர்ட் போட்டு பண்ண வீடியோ அது, அண்ட் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது அதில். ஸோ டெஃபினட்டாக அதை பாருங்கள். லாங் டேர்மில் பிட்காயினோட ப்ரைஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத க்ளீனாக உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். இதோட இந்த வீடியோ இப்போ முடியுதுங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன் கமெண்ட் டேபிள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் முக்கியமாக மறக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.